ஹாய் ஹலோ நண்பா, நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஆதரவை தாங்க. நம்ம சேனலில் எல்லா கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்குள்ள அஃபிஷியல் கீஸும் அதோட அப்டேட்ஸும் கொடுக்குறோம். டிஐஐசி டிபார்ட்மெண்ட் வந்து வந்தக்கூடிய ரெக்கமெண்ட் பற்றி பார்க்க போகிறோம். டிஐஐசினா தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் இன்வெஸ்ட்மெண்ட் கார்பரேஷன் லிமிடெட். ஓகேவா, இதுலேருந்து வந்து ரெக்கமெண்ட் தான் பார்க்க போகிறோம். இதில் வந்து நீங்கள் ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் வந்து 14/9/2021 தான் உங்களுக்கு லாஸ்ட் டேட்டு. ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. இதில் மொத்தம் 5 டைப் ஆஃப் போஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க குரூப் பி கேட்டகரியில். என்னெல்லாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து மேனேஜர் ஃபினான்ஸு, அதில் 4 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் மேனேஜர் லீகல், அதுக்கு 2 வேகன்சி கொடுத்துருக்காங்க. அப்புறம் சீனியர் ஆஃபீஸர் டெக்னிக்கலில் 8 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறமா சீனியர் ஆஃபீஸர் ஃபினான்ஸில் வந்து 27 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் சீனியர் ஆஃபீஸர் லீகலில் வந்து 9 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, எக்ஸாம் வந்து உங்களுக்கு இங்கிலீஷில் தான் கனெக்ட் பண்ணுவேன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஒரே ஒரு போஸ்ட்டுக்கு மட்டும் தான் அப்ளை பண்ணணும். நிறைய போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணால் அது வந்து அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. கடைசியாக எந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்களோ அதை தான் அவங்க எடுத்துக்கிடுவாங்க அப்படிங்கிறது கீழே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, அதுக்கப்புறமா எக்ஸாம் சென்டரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, திருச்சி, சேலம், திருநெல்வேலி இந்த இடத்துல வந்து உங்களுக்கு எக்ஸாம் சென்டர் போடுவோம் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, அப்புறமா டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேகன்சிஸ் வந்து கீழே இங்கே தனியாக ஒரு டேபிளாகவும் கொடுத்துருக்காங்க, ஆல்ரெடி மேலே சொன்னதை. அதுக்கப்புறமா உங்களுக்கு லாஸ்ட் டேட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 14/9/2021 கொடுத்துருக்காங்க. அப்புறம் எக்ஸாம் டேட்டு, டைம், வென்யூ எல்லாமே உங்களுக்கு வந்து இன்டிமேட் பண்ணுவோம் ஹால் டிக்கெட்டில். அது ஆன்லைன் வெப்சைட்டில் வந்து நீங்கள் எடுக்கிற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது வந்து உங்களுக்கு எஸ்எம்எஸும் இமெயிலும் வரும், இந்த மாதிரி இன்டிமேஷன் ஹால் டிக்கெட் ஜென்ரேட் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து எடுத்து பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்புறமா போஸ்ட்டாக வந்து உங்களுக்கு அனுப்ப மாட்டாங்க அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து உங்கள் மெயிலையும் எஸ்எம்எஸையும் செக் பண்ணிட்டே இருக்கணும், வந்தவுடனே நீங்கள் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா, ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா மினிமம் வந்து 21 வயசு எல்லா கேட்டகரிக்கும். மேக்ஸிமம் ஏஜ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டிக்கு வந்து மேனேஜர் லெவலுக்கு வந்து 38 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க மேக்ஸிமம் ஏஜ் லிமிட். அதே சீனியர் ஆஃபீஸருக்கு வந்து 35 கொடுத்துருக்காங்க. அதே பிசிஎம், பிசி, ஓபிசிஎம், எம்பிசி, எம்பிசி அண்ட் டிஎன்சி, எம்பிசிவி, ஓகேவா, இவங்க எல்லாருக்குமே 35 வயசு மேனேஜருக்கு, 32 வயசு சீனியர் ஆஃபீஸருக்கு. ஓகேவா, அப்புறம் டிசேபிள் பேர்சன், அதாவது டிஃபரன்ஷியலி ஏபிள் பேர்சனுக்கு வந்து 43 வயசு வரைக்கும் கொடுத்துருக்காங்க மேனேஜருக்கு. அதே சீனியர் ஆஃபீஸருக்கு வந்து 40 வயசு கொடுத்துருக்காங்க. அதர்ஸ் ஜென்ரல் கேட்டகரியில் வரவங்களுக்கு வந்து 33 வயசு வரைக்கும் கொடுத்துருக்காங்க மேனேஜருக்கு. அதே சீனியர் ஆஃபீஸருக்கு வந்து 30 வயசு வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, அதுக்கப்புறமா சீனியர் ஆஃபீஸருக்கு வந்து ஜென்ரல் கேட்டகரியில் வரவங்களுக்கு வந்து 30 வயசு மேக்ஸிமம் கொடுத்துருக்காங்க. அடுத்தது மேனேஜர் போஸ்ட்டுக்கு வந்து 33 கொடுத்துருக்காங்க. ஓகேவா, அதுக்கப்புறமா ஏஜ் ரிலாக்ஸேஷன் கிளைம் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் கம்யூனிட்டியில் போஸ்ட் இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு, வேகன்சிஸ் இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணுங்கள். அந்த கம்யூனிட்டியில் அவங்க எடுப்பாங்க. ஓகேவா, ஜென்ரல் எடுக்க மாட்டாங்க. அப்புறம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டேபிள் கொடுத்துருக்காங்க. மேனேஜர் ஃபினான்ஸ்க்கு வந்து சிஏ, எம்பிஏ அதெல்லாம் முடிச்சுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அது போக 5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதே மேனேஜர் லீகலுக்கு வந்து டிகிரி இன் லா அப்டெயின் ஃப்ரம் எ ரெகக்னைஸ்ட் யூனிவர்சிட்டி கொடுத்துருக்காங்க. பிஜி முடிச்சிருந்தீங்கன்னா லாவில் உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் அதிகமாக கொடுக்கும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுக்கு வந்து உங்களுக்கு 7 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா, அப்புறம் சீனியர் ஆஃபீஸர் டெக்னிக்கலுக்கு வந்து பிஇ, பிடெக், ஏஎம்ஐஇ அதில் வந்து ஃபஸ்ட் கிளாஸ் நீங்கள் 60% மார்க் மேலே எடுத்திருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எலிஜிபிள். அதே மினிமம் உங்களுக்கு 3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் பேங்கிங் ரெப்யூட்டேட்டரில், அதெல்லாம் இண்டஸ்ட்ரியில் இல்லை அப்படின்னா நேஷனல் ஸ்டேட் லெவல் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸில் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். அப்புறம் சீனியர் ஆஃபீஸர் ஃபினான்ஸ்க்கு வந்து அதேமாதிரி சிஏ, எம்பிஏ எல்லாம் கொடுத்துருக்காங்க, பிஜி டிப்ளமோ, அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதில் வந்து 1 வருஷம் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுன்னா பேங்கிங் இண்டஸ்ட்ரி, சார்ட்டர்ட் அக்கௌண்ட்ஸில் இருந்ததுன்னா நீங்கள் எலிஜிபிள்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்புறமா சீனியர் ஆஃபீஸர் லீகலில் வந்து பிஎல் டிகிரி ஃப்ரம் ரெப்யூட்டட் லா காலேஜ் ரெகக்னைஸ்ட் பை யூஜிசி, ஓகேவா, இந்த குவாலிஃபிகேஷன் இருக்கணும்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்புறமா மினிமம் 3 இயர் வந்து நீங்கள் பார் கவுன்சிலில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, ஆர் இல்லை அப்படின்னா ரெலவெண்ட் பேங்கிங் இண்டஸ்ட்ரியில் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, எல்லாமே ஃபுல் டைம் கோர்ஸில் தான் நீங்கள் படிச்சிருக்கணும். பார்ட் டைமாக படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு எலிஜிபிள் கிடையாதுங்கிறதையும் போல்ட் பண்ணி காமிச்சிருக்காங்க.
அடுத்து நாலேஜ் இன் தமிழ் வந்து கண்டிப்பாக வேணும் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க, ஓகேவா? பிகாஸ் இது வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் ஜாப்னால. அப்புறமா நாலேஜ் ஆஃப் எம்எஸ் ஆஃபீஸ் ஆர் ஈக்குவலன்ட் பேக்கிங் ஸ்கில்ஸ் ஆப்ரேட் கம்ப்யூட்டர்ஸ் டிசரபிள். நீங்கள் எம்எஸ் ஆஃபீஸு அதை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கூட கொஞ்சம் டிசரபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஓகேவா? அப்புறமா ஆன்லைன் எக்ஸாம் வந்து ஹால் டிக்கெட்டில் தான் எங்கே போடுவோம் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுவோம், எங்கே வேணாலும் அலாட் பண்ணுவோம் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சிட்டு அதாவது அலாட்மெண்ட் வந்து எந்த இடத்துல வேக்கன்ட் இருக்கோ அந்த இடத்துல உங்களுக்கு எக்ஸாம் வைக்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க, ஓகேவா? அப்புறமா சர்டிஃபிகேட் ஆஃப் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் வந்து சொல்லியிருக்காங்க, இன்டர்வியூ முடிஞ்சு நீங்கள் ஜாயின் பண்ணும்போது ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத, ஓகேவா? அதுக்கப்புறம் ஆன்லைன் எக்ஸாம் வந்து என்ன பேட்டர்ன் நடக்கும் அப்படின்னா, மொத்தம் 100 அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸ் இருக்கும், அந்த 100 கொஸ்டினுக்கும் ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் ஒவ்வொரு மார்க்கு, நெகட்டிவ் மார்க் கிடையாதுங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க, ஓகேவா? ஸோ எல்லாருக்குமே சிலபஸ் வந்து கீழே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க, ஃபார் த போஸ்ட் ஆஃப் மேனேஜர் ஃபினான்ஸு அது எல்லாத்துக்குமே இங்கிலீஷ் லாங்குவேஜு, குவான்டிட்டி ஆப்டிடியூடு, ஜென்ரல் அவேர்னஸ்ஸு, அப்புறமா பேங்கிங் இண்டஸ்ட்ரியில் பற்றின இது, அப்புறம் ப்ரொஃபஷனல் நாலேஜை பற்றி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, ஓகேவா? அடுத்தது எக்ஸாம் வந்து மொத்தமாக 100 நிமிஷம் இருக்கும், 100 கொஸ்டின்னு 100 மார்க், ஓகேவா? அது போக பர்சனல் இன்டர்வியூ வந்து ஒரு 10 மார்க். நீங்கள் ஆன்லைன் எக்ஸாமில் 100 மார்க்குக்கு எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதை 90க்கு கன்வெர்ட் பண்ணிடுவாங்க, கன்வெர்ட் பண்ணிவிட்டு அது போக பர்சனல் இன்டர்வியூவில் எவ்வளோ மார்க் எடுக்கிறீங்களோ அதை ஆட் பண்ணி உங்களுக்கு இது பண்ணுவாங்க, ஓகேவா? ஸோ அப்படி தான் உங்களுக்கு வந்து கட் ஆஃப் வந்து இது பண்ணி உங்களுக்கு ஜாப் கொடுப்பாங்க. அதுக்கப்புறமா கேண்டிடேட்ஸ் வந்து ரிப்போர்ட்டிங் டைமோட லேட்டாக வந்தீங்க அப்படின்னா எக்ஸாமுக்கு அலோவ் பண்ண மாட்டோங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆன் டைம் ரிப்போர்ட்டிங் டைமில் உள்ளே இருங்க, ஓகேவா? அதுக்கப்புறம் போல்ட் பண்ணி காமிச்சிருக்காங்க பாருங்கள், எக்ஸாம் எழுதிட்டு இன்டர்வியூ அட்டன் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஜாப் கிடைக்காது, எக்ஸாமும் எழுதணும் இன்டர்வியூ அட்டன் பண்ணணும்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க, ஓகேவா? அப்புறமா எக்ஸாம் ஃபீஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி கேண்டிடேட்ஸ்க்கு வந்து 500 ரூபா ப்ளஸ் ஜிஎஸ்டி சார்ஜஸும் சேர்த்து வரும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இவங்க தவிர்த்து மற்ற கேண்டிடேட்ஸ் எல்லாருக்குமே 1000 ரூபீஸ் ஃபீஸு ப்ளஸ் 18% ஜிஎஸ்டி வந்து உங்களுக்கு வரும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க, ஓகேவா? நீங்கள் இது வந்து ஆன்லைனில் பே பண்ணுற மாதிரி இருக்கும் சர்வீஸ் டேக்ஸோட. அப்புறமா மினிமம் கட் ஆஃப் ஸ்கோர் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எஸ்சி எஸ்டி எஸ்சி அருந்ததியாஸ்க்கு வந்து 40, அதை தவிர்த்து மற்ற எல்லாத்துக்குமே 50 மார்க்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க, ஓகேவா? மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், முக்கியமாக பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணால் தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் வரிசையாக உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் நம்ம வீடியோ ஷேர் பண்ணுங்கள், ஆதரவு கொடுங்க. நன்றி.